ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி 25 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம்னா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாளாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து என்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்குன்னா பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விசிட்டிங் கார்டு தான். இந்த விசிட்டிங் கார்டு வந்து நான் கோவிலில் கேட்டு நான் வாங்கிட்டு வந்து அவங்க எனக்கு கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன், ஸோ என்னால் கோவிலுக்கு வர முடியல, அதனால நான் கணக்கன்பட்டி கோவிலுக்கு வந்து மணி டொனேட் பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட் நம்பர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் கிடையாது, நிறைய பேருமே என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நான் போடுற வீடியோக்கு எல்லாத்துக்குமே அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. பின்ன வந்து ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த கோவிலில் வந்து நான் ஸ்டே பண்ணலாமா, அது வந்து பண்ணால் எந்த ப்ராப்ளம் இல்லையா, அதுக்கு வந்து நான் அங்கே கோவிலோட நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக கால் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே இதில் வந்து நம்பர் இருக்குது, கோவிலோட நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு நம்பருக்கு ஏதாச்சும் ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எடுப்பாங்க. அதேமாரி அக்கௌண்ட் நம்பரும் இருக்குது. உங்களுக்கு வந்து மணி டொனேட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டு விட்டலாம். இது எதுவுமே வந்து கம்பல்சரியாக இருக்குது, கம்பல்சரி கிடையாது, நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கோவிலுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் மணி போட்டு விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது. சில பேர் வந்து ரொம்ப லாங்கில் இருப்பாங்க, ஸோ வந்து கோவிலுக்கு வந்து வர முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்ன வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து தான் நீங்கள் வேண்டுதல் வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப லாங்கில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ வந்து நீங்கள் வீட்லேயே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டங்கள், தீராத கஷ்டம், இல்லை வந்து ஹெல்த்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நீங்கள் இருக்க இடத்துல இருந்தே வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு உங்களுக்கு நல்லாயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு வந்து மணி வந்து இந்த அக்கௌண்ட்டில் டொனேட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இதை விட நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து இங்கே வந்து பாருங்கள், நிச்சயமாகவே உங்களுக்கே நீங்களே எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் திருப்பி நீங்கள் இந்த கோவிலுக்கு வருவீங்க. ஏன்னா வந்து நாங்களே ரொம்ப லாங் தான், எங்களுக்கே வந்து 4-5 hours ட்ராவல் தான். ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு வரணும்னு தோணுது, நாங்கள் வரோம். ஸோ நீங்களுமே வந்து இங்கே வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பின்ன வந்து சந்தனம் வந்து கொடுப்பாங்க, மண்டே அப்போ சந்தனம் கொடுத்துருப்பாங்க. இப்போ மண்டேவே முடிஞ்சு டியூஸ்டேயாக வந்துச்சு, நேற்று வந்து சந்தனம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் சந்தனம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 5வது நாள் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஜீவ சமாதி மேலே வந்து சந்தனம் போட்டிருப்பாங்க, அந்த சந்தனம்லாம் காயணும் இல்லையா, அதெல்லாம் காஞ்சதுக்கு பின்னே அதை பேக் பண்ணி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்கள்ல, ரொம்ப ஹெல்த் இஷ்யூ, ரொம்ப நாளாக தீராத வியாதிகள் இருக்கவங்களுக்கு இந்த சந்தனம் வந்து அவங்க நேம் எழுதி அவங்க சந்தனம் கொடுப்பாங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்களான்னு தெரியல, எத்தனை பேர் போய் சந்தனம் வாங்கினீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பட் இந்த சந்தனம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க, இது வெறும் மூட நம்பிக்கை அப்படிலாம் நினைக்காதீங்க, இது வந்து 100% உண்மை. ஏன்னா வந்து இது எத்தனையோ பேர்த்துக்கு நல்லது பண்ணியிருக்கேன், இந்த சந்தனம் எத்தனையோ பேர்த்துக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்டையுமே இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்குமே கிடைக்காம நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சந்தனம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சில சிஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் சந்தனம் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க, நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது சிஸ்டர், நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துடுவேன். பட் வந்து நான் கோவிலில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து வாங்கிட்டு போய் அடுத்த ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது விட அவங்களா வந்து இந்த நம்ம அப்பாவை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதுக்கு பின்னா அவங்களே வந்து இந்த சந்தனம் வாங்கிட்டு அவங்க கையால் அந்த சந்தனம் வாங்கிட்டு போனால் இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களே வந்து வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் சிஸ்டர் என்னால் வாங்க முடியல. நீங்கள் வந்து ரொம்ப லாங்கில் இருந்தாலும் ஒரு டைம் வந்து பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் புது மாற்றம் வரும், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவு உங்கள் லைஃப் மாறும். பின்ன பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸாக பேபி கிடையாது, ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே ஒரு சிலர் வந்து எனக்கு குழந்தையே இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க, என்னையே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, நிச்சயமாக வந்து இங்கே வந்து விரிய மரம், இது வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மரம் வந்து நீங்கள் கொண்டு போய் கடவுளை நினச்சி இந்த மரத்தில் கட்டினீங்க அப்படின்னா பௌர்ணமி அமாவாசைக்குள்ள உங்களோட வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். பின்ன வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கும் பின்ன வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச விஷயம் நடக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்
டிஎன்பிசியில் பாஸ் ஆகணும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், அந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்களா, அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன். பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி அமாவாசை அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜக்கமாமான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா 5 விளக்கு வந்து நீங்கள் போட்டுவாங்க. அதே மாதிரி கணக்கன்பட்டி அப்பா கோவிலையும் பௌர்ணமி அமாவாசை அப்போ வந்து 5 விளக்கு போட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வரும்போது நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். இது வந்து சாமி இருக்கும்போது சொன்ன விஷயம். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வந்து சித்திரை பௌர்ணமி அப்போ நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம், அவங்க எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இந்த விரிஞ்சி மர பக்கத்தில் போகவே முடியல, ஏன்னா அவ்வளோ லைனில் நின்றுருந்தாங்க, அவ்வளோ கூட்டம் நின்றுருந்தாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மரம். அதே மாதிரி இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் ஒரு டைம் வந்து எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் ஒரு டைம் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். நீங்கள் வந்து நம்ம உடம்புல நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து ஒரு டைம் வந்து பாருங்கள். குழந்தைலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுன்னா தொட்டில் வாங்கி கட்டணுவாங்க. தொட்டில் வாங்கி கட்டிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா நிச்சயமாகவே பௌர்ணமி அமாவாசைக்குள்ளே உங்களோட வேண்டுதலை வந்து பகவான் நிறைவேற்றி வைப்பார். இது வந்து 100% உண்மை. அங்கே வந்து எவ்வளோ மக்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அங்கே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, அவ்வளோ மக்கள் நம்பி கட்டுறாங்க. ஏன்னா வந்து இது உண்மையாகவே நடந்திருக்கு, நிறைய ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு கிடையாது, நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. ஸோ வந்து யாருமே பேபி இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நிச்சயமாக வந்து நம்மளோட அப்பா வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பேபி கொடுப்பாங்க. நீங்கள் எதுக்குமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் தொட்டில் வாங்கி கட்டுங்க, நிச்சயமாகவே கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.